India, not in ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டினையும் பாதுகாப்பையும் பேணுவதற்கு என்னையே உகந்தளிப்பேன் என்றும் இந்த நல்லியல்புகளை எனது நாட்டு மக்களிடையே பரப்புவதற்கு அயராது வாழ்வுள்ளேன் என்றும் உடமாற உறுதியளிக்கிறேன். சர்தார் வல்லபாய் பட்டேலின் புறநோக்கு பார்வையாலும் நடவடிக்கைகளாலும் சாத்தியமாக்கப்பட்ட ஒன்றிணைந்த தேசத்தின் நல்லுணர்வினை பேண நான் இன்று உறுதியளிக்கிறேன். எனது நாட்டின் உள்பாதுகாப்பினை உறுதி செய்ய எனது பங்களிப்பினை நல்குவேன் என்றும் உடமாற உறுதியளிக்கிறேன். Do you understand the meaning of internals, ensure internal security, my own contribution? The real good word is, another word is, my own contribution to ensure internal security of my country. எனது பங்களிப்பு எனது நாட்டின் உள் பாதுகாப்பினை உறுதி செய்ய எனது பங்களிப்பினை நல்குவேன் என்பதை நம்ம நாமளும் இன்வால்வ் பண்ணி நம்ம தேச ஒற்றுமைக்கு பாடுபடணும்ன்றதை அதை சொல்லுவோம். திஸ் மீன்ஸ் தட் வைல் அட் ஒர்க் ஆர் ஆன் த ரோட் வி ஃபைண்ட் சம்திங் விச் இஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி விச் இஸ் ஹர்ட்டிங் தி இன்டெக்ரிட்டி ஆஃப் த கண்ட்ரி யூ ஃபைண்ட் யுவர் ஓன் வே டு இன்ஃபார்ம் த ரைட் பீப்புள் ஃபார் கரெக்ட் ஆக்ஷன். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலேயோ வெளியிலேயோ அல்லது பொது இடங்களுக்கோ போகும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு நாட்டினுடைய வளமைக்கு மோசம் விளைவிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதை பார்த்துக்கொண்டு அப்படியே போய்விடாதவர்களுக்கு அதை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பங்களிப்பு. நம்முடைய பங்களிப்பு என்பது அதுதான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம்டைம்ஸ் வி சீ அ வுமன் பீங் டீஸ்ட் பை அ மேன் ஆன் தி ரோட் and we think it's not our job to report. To my mind, this is part of internal security for that woman. She's feeling insecure in her own country and she's feeling insecure because somebody is harassing her but nobody's reporting. உதாரணமாக நீங்கள் சாலையிலே போய் கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு பெண்மணியை சில மோசமான நடவடிக்கை உள்ள ஆண்கள் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அதை பார்த்துவிட்டு பார்க்காத போல நம்முடைய வேலை கிடையாது என்று சொல்லி போய்விடக்கூடாது. என்றால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி நம்முடைய சுதந்திர இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை அவர்கள் உணர்கிறார்கள். இது நம்முடைய இந்தியாவுடைய சுதந்திரத்தை பாதிக்கும் விஷயம். எனவே தலையிட்டு நாம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பங்களிப்பு. Internal security action doesn't mean attack from outside. It also means I am feeling insecure within my own country. I am attacked within. ஸோ ஒற்றுமை, தேசிய ஒற்றுமை என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சக்திகளிலிருந்து நம்முடைய தேசத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல உள்நாட்டிலேயே நம்முடைய நாட்டிலேயே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் தேச ஒற்றுமை. உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டு மக்களுக்கே நம்முடைய தேசத்திலே ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குன்னு சொன்னால் தேச ஒற்றுமையை நாம் எப்படி பாதுகாக்க முடியும்? Sometimes as neighbors, we hear the noise that a drunkard or a man is beating up his wife and the wife is screaming, shrieking and the neighbors don't take care of that. Why? All you have to do is ring up 100. Ring up 100 to say something is wrong and happening in my neighborhood. This is called inner security. Security within. That means playing our role to enhance the sense of security within one's own country. சில நேரங்களிலே நம்முடைய பக்கத்து வீட்டிலிருந்து அழுகுரலோ சத்தமாக யாரோ அடிக்கிறார்கள் என்ற குரலில் பெண் குரல் கேட்கும். அதை பேட்டுவிட்டு அவர்கள் வீட்டு பிரச்சனையை நம்ம ஏன் தலையிடுவானே என்று சொல்லி அனைத்து சமயங்களை விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல, நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்மளால் என்ன செய்ய முடியும்? காவல்துறைக்கு 100 என்ற எண்ணுக்கு நம்ம அழைத்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் உள்நாட்டிலேயே அமைதியிருக்க வேண்டும். வீடுகளுக்குள்ளே அமைதியிருந்தால் தான் நாட்டிலே அமைதியிருக்கும். வீட்டு அமைதி தான் நாட்டு அமைதி. ஆகவே வீடில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனை அல்ல என்று தள்ளிவிடக்கூடாது. நம்முடைய பங்களிப்பு என்ன,
அதற்குரிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். So it's not only about external attack, it's also about internal insecurity. இது வெளியிலிருந்து வரக்கூடிய மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல, நம்முடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நாம் தலையிட்டு சரி செய்ய வேண்டும். It can be by anyone. He can be a rowdy. A rowdy. Rowdy in the neighborhood who's harassing people, extorting money, threatening people. And we are afraid we should not ring up 100. Say, I want to, please keep my name anonymous. But this is what is happening here. He's going around extorting money or harassing people. It's a part of internal security. நம்முடைய வீட்டுக்கருகிலே சில நேரங்களிலே ரவுடிகளை நாம் பார்க்கிறோம். மிக மோசமான நடவடிக்கை எடுப்பார்கள், மற்றவர்களை மிரட்டி பணம் பறிப்பார்கள். அதை பார்த்துவிட்டு இது ஏன் நம்ம சொல்லணும், திருப்பி நம்மளை தாக்க வந்தாலும் வரலாம், அவர் எதுக்காக அது மாதிரி பண்ணணும் சொல்லி நம்ம ஒதுங்கி போகிறாரு. அவர்களுக்கு நடக்கக்கூடிய அதே விஷயம் நமக்கு நடக்கலாம், அந்த பாதிப்பு நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆகவே நம் தலையிட்டு அப்படிப்பட்ட விஷயங்களிலே நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நம்ம உறுதி செய்ய வேண்டும், உறுதி செய்ய வேண்டும். I'll tell you another story. As a girl, as a small girl, maybe I was only 12 years old. In our house, when we had staff quarters, some staff quarters, one day I heard screams of a woman, a lot of fight going on. And as a child I went, why are you fighting? Why are you fighting? Somebody tried to stop me, say, no, don't go, don't go. This is a problem, don't go, this is their home. I said, no. I want to know why is that woman crying? Why is she fighting? And I found that every time she asked for money for the household, the man would beat her. So it had a many impact on me, many times. Oh, if I ask, this can happen. Two, if I don't earn, this can happen. It had so many things, not only the fight in the family, but it impacted me as a young girl. That why should a man get woman get beaten by a husband, by a man? Why? Number two, why should she ask? Why can't she earn? So many things. It had so many multiple effects on me. So the point is, but as a child, I went to find out. It's not that every woman must earn, and if she doesn't earn, the husband can misbehave. No way. It's a woman's choice. She wants to earn out, but she has a right to her dignity. She has a right to her safety. So, see, this is where, and as a child I went, find out why she's doing. And after that it stopped, because now the man was afraid that if he does this, somebody will come, even a little girl will come. So, it is our duty to enhance internal peace and security in this country, whether where we are in the police or the army, we take care of the foreign aggression. But if we are here, then it's neighborhood, it's village, it's so many things at home. தேசிய பாதுகாப்பு என்பது நம்முடைய வாழ்விடங்களிலே பாதுகாப்பை குறிக்கிறது. நம்முடைய வாழ்விடங்கள் ஆரோக்கியமாக, சுகாதாரமாக, அமைதலாக, சமாதானமாக இருந்தால் தேசம் ஒற்றுமையாக இருக்கும். ஒரு சம்பவத்தை நம்முடைய தொழிலாளர்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்கிறாங்க. அவர்களுக்கு 6 வயதாக 7 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய பக்கத்து வீட்டிலே ஒரு சண்டை நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய கணவர் மனைவியை அடித்து துன்புறுத்ததை பார்த்து மற்ற எல்லாரும் விலகி போனார்கள். நமக்கு எதுக்கு அம்புன்னு சொல்லி விலகி போனார்கள். ஆனால் அப்பொழுது 7 வயதாக இருக்கக்கூடிய நம்முடைய மேயரவர்கள் சிறுவயதாக இருந்தாலும் ஏன் அடிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும், ஏன் அடிக்கிறீர்கள் என்று சொல்லி உள்ளே போனார்கள். அப்போ பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன விலக்கி சொன்னார்கள், அந்த மனைவி கணவரிடத்திலே வீட்டு செலவுக்காக காசு கேட்குறார், கேட்குற ஒவ்வொரு நேரமும் கணவர் அடிக்கிறார். இதுதான் அவங்க அங்கே பார்த்துக்கு. அப்போது அவங்க உள்ளே போனதுனால அவர்கள் தைரியமாக உள்ளே சிறு வயதாக இருந்தாலும் உள்ளே போனாங்க. போகும்பொழுது அவருக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. முதலாவது கேள்வி, இந்த வீட்டு செலவுக்காக பணத்தை கேட்கும் பொழுது ஏன் கணவர் அடிக்க வேண்டும் அவரை? அந்த மனைவியுடைய அந்த பெண்ணுடைய அந்த சுயமரியாதை என்னாகிறது? அவர்கள் தனக்காக கேட்கவில்லை, தன் குடும்பத்துக்காக கேட்கிறார், ஏன் அடிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியது. ரெண்டாவது கேள்வி, அந்த மனைவி ஏன் வேலை பார்க்கக்கூடாது, இதற்காக கணவனை நம்பியே வாழ வேண்டும் என்று பல்வேறு கேள்விகளை அவர் மனதிலே எழுப்பியது. மூன்றாவது, ஒரு தைரியத்தை கொடுத்தது, எந்த இடத்துல தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டும் என்ற உறுதியை கொண்டு வந்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே சிறுவிழா இருந்தாலும் பெரியவிழா இருந்தாலும் நாம் வாழக்கூடிய இடங்களிலே அமைதி நிலவ வேண்டும். பிரச்சனை வரும்பொழுது
அதை தட்டி கேட்கக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும். அதுதான் நம்முடைய பங்களிப்பு. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் இன் திஸ் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ சிட்டிசன். ஹவ்? அ சிட்டிசன் இஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் விதவுட் யூனிஃபார்ம், பட் அ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் எ சிட்டிசன் இன் யூனிஃபார்ம். ஸோ இட் இஸ் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். இஃப் யூ ஆல் டூ திஸ் தென் வி வில் ஆல் பி அலர்ட் அண்ட் எவ்ரிபடி வில் பி அஃப்ரேட் தட் somebody will report and I cannot break the law, I cannot break the security of this country. நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், காவல்துறை அதிகாரிகள் யார் என்று சொன்னால் அவர்கள் யூனிஃபார்ம் அணிக்கக்கூடிய பொதுமக்கள். அவர்களும் பொதுமக்களில் ஒருவர் தான், ஆனால் அவர்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. பொதுமக்களாகிய நாம் யார்? யூனிஃபார்ம் போடாத காவல்துறை அதிகாரிகள். ரெண்டை மறந்துடக்கூடாது. காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் அணிந்த பொதுமக்கள், அவர்களும் பொதுமக்களை ஒருவர். பொதுமக்களாகிய நாம் யார்னு கேட்டால் யூனிஃபார்ம் அணியாத காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள். இந்த பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க முடியும், நம்முடைய பங்களிப்பை நாம் செயல்படுத்த முடியும். உங்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.